इमान वेङ्कटनाथार्य कवितार्किकके धनी वेदांत आचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि असंत गुरु परंपरा ये हाँ कौन स्वागत है हमारी साध्यमो साधनमो எதுவுமே நிரூபிக்க முடியாது அப்படின்னா ஆக்ஷேபிச்சான் பௌத்தர். அதே மாதிரி முக்தியே மோக்ஷமே நித்தியந்தானே, அதாவது ஜீவன்றவன் நித்திய முக்தான், அவனுக்கு என்னத்துக்கோசரம் உபாதனம் பண்ணி மோட்சத்தடைகிறதுன்னா சொல்லணும், அதுவே வேண்டாமே அப்படின்லாம் ஆக்ஷேபிச்சான். அதற்கு சமாதானம் எப்படி சொல்லணுமோ அப்படி அதற்க சாதிச்சுட்டார். சாங்கியால நீ போய் கேட்க வேண்டிய கேள்வி என்ன போய் கேட்கிறேன், நாங்க நித்திய முக்தான்னு சொல்லவே இல்லை. நித்திய சூரியகளை ஒத்துண்டோம், முக்தால ஒத்துண்டோம், பத்தாலையும் ஒத்துண்டோம். நம்ம எல்லாம் பத்தத்தை செய்திருக்கிறதுனால நாம் அவசியம் உபாயத்தை அனுட்டிக்கணும், அனுட்டிச்சு மோட்சத்தை அடையணும், அப்படிதான் நாங்க சொல்லணும். அதனால சாங்கியால கேட்க வேண்டிய கேள்விய எங்களை கேட்காதே. அதே மாதிரியாக சாத்தியம் சாதனன்றதுல லௌகதஷ்ட பிரக்கிரியினால வேததஷ்ட பிரக்கிரியினால எல்லாத்திலையுமே கண்டனம் பண்ணிட்டு, அது மாதிரி நீ ஏன் சாப்பிட்ற, நீ ஏன் வாதம் பண்ற, வாதம் பண்ணினாக்கா அதுல ஜெயம் வருது அபஜயம் வருது, இப்ப இதுல சாத்தியம் இல்லையா, சாப்பிடுறோம் பசி ஆறணும் அதுக்கோசரம் சாப்பிடுறோம், அப்ப அந்த திருப்தின்றது ஒரு பலனாச்சு, அதனால இதெல்லாம் இல்லை அப்படின்னு உன்னால சொல்ல முடியாது. ஆகவே சாத்திய சாதனமாக உண்டு, அது எப்படி அப்படிங்கறதெல்லாம் பத்தி விவரிச்சு அதன் பேர்ல இதர மதத்தை கண்டனம் பண்ணி அந்த முக்தி சுரூபம் எப்படிப்பட்டது, மோக்ஷரூபம் ஒண்ணு இருக்கு, அந்த மோக்ஷரூபம்ன்றது எப்படிப்பட்டது, அதாவது நித்தியம் நித்திய முக்தனா போயிட்டதுனால எப்பொழுதுமே மோட்சம் இருக்குன்னு சாங்கியம் சொல்றான். அது மாதிரி கிட்டத்தட்ட ஜீவன் முக்தியை ஒத்துன்றிருக்கிறவா அத்வைதிகள், இவன் ரெண்டு பேரையுமே இப்ப கண்டனம் பண்ணணும். அதுக்கோசரம் அதை கண்டனம் பண்ணி நம்ம சித்தாந்தத்துல எப்படி சுரூபம் அப்படிங்கறத இப்ப சாதிக்க போறேன். கடைசி இந்த ஸ்லோகங்கள்னால அதுல இவர் கேக்குற, நீ வந்து நித்திய முக்தத்துவம் ஒத்துண்டிருக்கியோ சாங்கியனை பார்த்து, அது மாதிரி ஆகாமி ஒரு மோட்சமே கிடையாது, வரவேண்டிய மோட்சமே ஒண்ணு கிடையாது அப்படின்னுட்டு இவன் ஒத்துண்டிருக்கான். அத்வைதிகள் எல்லாம் மித்யாவாதிகள், மனுஷா மாயாவாதி, மனுஷாவாதி, மித்யாவாதி, அத்வைதிகள், குதிருஷ்டிகள், இப்படின்னா அதுக்கு நமக்கு விருது கொடுத்துருக்கா நம்ம பிரிவா வாழ்க்கை. அதனால அப்படிப்பட்டவா இப்போ அவளை வந்து இப்ப கேள்வி கேட்கிற, நித்திய முக்தத்துவம் இவன் ஒத்துன்னு இருக்க, அது அதே மாதிரி மிருஷாவாதிகள்லாம் இருக்காளே வரவேண்டிய மோட்சம்னே உனக்கு கிடையாது, இங்கேயே அனுபவிக்க வேண்டியதுதான் மோட்சம். ஏன்னா தத்துவஜானம் வந்துருத்தோ வாக்கியார்த்த ஜானம் தத்துவ ஜானம் வந்துருச்சுன்னாக்கா அதனாலேயே இவனுக்கு மோட்சம் கிடைச்சிருந்தது, ஆக அவன் ஜீவன் முக்தன் அப்படின்னா அவ சொல்ற. அப்புறம் கூட நாலாம் அத்தியாயம் ரெண்டாம் பாதத்தை ஜீவன் முக்தி வாதத்தை கண்டனம் பண்ண போற, இப்ப இங்கேயும் கண்டனம் பண்ற. இப்ப நீ வந்து மோட்சம்னு ஒண்ணு பின்னாடி வரப்போறது இல்லை, இங்கே உண்டு அப்படின்னு இவன் சொல்றான். அத்வைதிகள் சாங்கியன் மோக்ஷன்றது எப்பொழுதுமே மோக்ஷம்தான் நமக்கு அப்படின்னு அவன் சொல்றான். ரெண்டு பேரையும் கேள்வி கேட்கிற, இது வந்து மோக்ஷமே இல்லைன்னு நீ சொல்றியா, நித்திய முக்தத்துவம் ஒத்துனேனாக்கா மோக்ஷமே இல்லைன்னு நீ சொல்றியா, பின்னாடி வரப்போற மோட்சம் ஒண்ணு வரலன்னு சொல்றியா, அல்லது ஏதோ பிராந்தியினாலதான் மோட்சம் வந்தது அப்படின்னு சொல்றியா, இப்படின்னு விகல்பம் பண்ணிக்கிறேன். ரெண்டுமே தூக்க முடியாது. ஏன் அப்படின்னாக்கா
நீ மோட்சமே இல்லைன்னு சொல்லிட்ட, உன் வரவே போறதில்ல மோட்சம் அப்படின்னு சொல்லிட்டாக்க, இதோ இந்த பாதம் இந்த மூணாவது அத்தியாயம் நாலாவது பாதம் முழுக்க பிரம்ம வித்தியிலேருந்தான் மோட்சம் கிடைக்கும். அதுக்கு எது அது அங்கங்கள், வர்ணாசிரம தர்மங்கள், சமதமாதிகள், வரிசையா சொல்லியிருப்போம். இத்தனையும் சொல்லி இவைகள் அனைத்துமே, இவைகள் அனைத்துமே நமக்கு இதுவா இருக்கு, வந்து அங்கமா இருக்கு அப்படின்லாம் சொல்லி இந்த மூணாவது அத்தியாயம் எதுக்கு வந்தது அப்படின்னு. அதே மாதிரி மூணாவது அத்தியாயம் மூணாவது பாதம் முழுக்க வித்தியைகளுடைய பேதாபேதங்களை பத்தி வந்தது. வேதாபேதங்களை பத்தி நீங்க வந்து சொல்றது, வித்யா பேதங்கள், அது மாதிரி வித்யா அங்கங்கள், யார் அதிகாரி அப்படின்னா வந்து அங்க சொல்றோம். அதனால இப்ப என்ன கேக்குற, அப்படிப்பட்ட சிந்தை எதுக்கு வந்தது அப்படின்னாக்கா, சூத்திரக்காரருக்கு வேலை இல்லையா, வெறுமை உட்காந்துட்டு அவர் வந்து நமக்கு இது பண்ணிடுறா, ஒண்ணுமே காரியம் இல்லாம நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. நான் சூத்திரக்காரன் தேவை இல்லாம எதுக்கு விசாரம் பண்ணணும், அவன் மோட்சமே இல்லைன்னு விட்டு, மோட்சமே ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டு எதுக்கு விசாரம் பண்ணணும், விசாரணையே பண்ண வேண்டாம். இவ்வளவு தூரம் பண்ணது ஏன்னா அந்த பலனே இல்லைன்றீ, நீ தான் மோட்சமே இல்லைன்னு சொன்னவனுக்கு உபாதனத்தை பண்ணு, அதனுடைய அங்கங்கள் என்ன, எந்த வித்தியை ஒரே வித்தியை, எந்த வித்தியை வேற வேற வித்தியை அப்படின்லாம் எதுக்கு விசாரிக்கணும். தேவையில்லாம ரெண்டு பாதம், ஒன்னு தர 64 சூத்திரம், இன்னொன்னு தர 51 சூத்திரம், ஒன்னு தர 26 அதிகரணும், இன்னொன்னு தர 15 அதிகரணும், இதை எதுக்கு சொல்லணும் இப்போ, இவ்வளவு கஷ்டப்பட்டு விசாரம் பண்ண வேண்டாமே. ஆனால் சூத்திரக்காரரோ அவ்வளவு தூரம் விசாரம் பண்ணிருக்க, இவ்வளவு விசாரம் பண்ற சமயத்துல அதை போய் கர்த்தம் நீ சொல்லிட்டியப்போ, அப்ப சூத்திரக்காரர் திருவுள்ளமே தப்புன்னு ஆயிடும். ஆனா சூத்திரக்காரரும் அவ்வளவு பரிசிரமப்பட்டு ஒவ்வொன்னுத்துக்கும் ஆக்ஷேபம் பண்ணிட்டு அதுக்கு பூர்வப்பட்ட சூத்திரம் இது, இது சித்தாந்த சூத்திரம் அப்படின்னா விசாரம் பண்ணிருக்கோ இல்லையோ, அப்படி பண்ணிச்சா மோட்சமே இல்லைன்னு எப்படின்னு சொல்ல முடியும், அது வரவே வராது. இல்ல இல்ல முக்தி இருக்கட்டும், அது பிராந்தியினாலதான் சித்திச்சது, பிராந்தியனா பிரம அஜானத்தினால சித்திச்சது அப்படின்னு சொல்ல போறியா. அப்படி சொன்னா அதுவும் தப்பு. அது ஏனாக்கா இப்ப எனக்கு பிராந்தி இருக்குது, அதிலிருந்து மோட்சம் உண்டாருதுன்னு சொல்றியா, இல்லைன்னா மோட்ச தசை வந்துடுறது, எல்லாம் முடிஞ்சு போய் நமக்கு மோட்ச தசை வந்துடுறது, அப்பதான் நமக்கு பிராந்தியினால மோட்சமா தெரியும் சொல்றியா, அப்படின்னு ரெண்டு மாதிரி விகல்பம் பண்ணிக்கிறேன். பிராந்தி சித்தமானது மோட்சம்னு நீ சொல்ற, அது எப்படிப்பட்ட மோட்சம் பிராந்தி, இப்ப எனக்கு பிராந்தி இருக்கு அஜ்ஞானம் இருக்கு, அந்த அஜ்ஞானத்தினாலதான் மோட்சமே கிடைச்சுடுத்து அப்படின்னு சொல்றியா, அல்லது மோட்ச தசை மோட்சத்தை அனுபவிக்க போறோம் அந்த சமயத்துல நமக்கு வந்து பிராந்தி வந்துடுறது, அந்த மோட்ச அனுபவம் தான் பிராந்தின்னு சொல்றியா. அதுல முதல்ல முதல் பட்சமே வராது, ஏற்கனவே நமக்கு சம்சாரத்துல பிராந்தி இருக்கு, அவசித்தாந்த பிரகாரம் அஜ்ஞானத்தினாலதான் சம்சாரம் சொல்ற, அஜ்ஞானாத்து சம்சாரா தத்துவஜானாத்து மோக்ஷான்னு அவ சொல்ற. இப்போ நம்மளும் சம்சாரத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம், நித்தியபடி ஒரு குடும்பம், குழந்தைகள், பந்துக்கள், பணம், போஜனம், வஸ்திரம், எல்லாம் அல்ப சுகம், எல்லாமே அல்பமான சுகம், அதை நாம இன்னி வரையந்தும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம். இப்படி அனுபவிச்சுட்டு இருக்கச்ச அதுவே அஜ்ஞானத்தினாலதான் வந்ததுன்னு அவ ஒத்துட்டு இருக்கா,
நம்மளும் அஜ்ஞானம்ன்றோம். நம்ம சொல்ற அஜ்ஞானம் அவித்தியது கர்மா, புண்ணிய பாப ரூப கர்மா நம்ம சித்தாந்தத்துல. அவ சித்தாந்தத்துல அப்படி இல்லை. அஜ்ஞானம் வந்துடுத்து பிரம்மத்துக்குன்னா இது சொல்ற இருக்கும். அதனால இப்ப சம்சாரமே பிராந்தியினாலதான் உட்கார்ந்துட்டு இருக்கோம். அந்த பிராந்தி இருக்கிற சமயத்துல மோட்ச பிராந்தி எப்படி உண்டாகும்? ஏன்னா சம்சார பிராந்தி, பிராந்தியினால சம்சாரம் வந்தது அஜ்ஞானத்தினாலே. அந்த அஜ்ஞானத்தினால நமக்கு சம்சாரம் உண்டது உண்டாயிடுச்சுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்படி இருக்கச்ச அது அந்த பிராந்தி போனாதானே மோட்சமே உண்டாகும். இதுவே வரல எப்படி மோட்சம் உண்டாகும்? இதுவே இல்லாதனால இது எப்படி வரும்? இந்த இதுவே விடலையே, இந்த பிராந்தியே விடல. இந்த அஜ்ஞானம் முடிஞ்சாதானே அடுத்த ஒண்ணு வர முடியும். இதுக்கே வழி இல்லாம அது வரும்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால அந்த முதல் பட்சமே சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு பிராந்தி போனாதான் இன்னொரு அஜ்ஞானமே வரும். ஒரு அஜ்ஞான தொடர்ச்சியா இன்னொரு அஜ்ஞானம் வரலாம். இதுவோ சம்சார பிராந்தி, நீ மோச பிராந்தின்ற எந்த ரெண்டுத்தையும் பிராந்தி கோடியில சேர்த்துட்டேன்னாக்கா, அஜ்ஞான கோஷ்டியில சேர்த்துட்டாக்கா, ரெண்டும் தான் சித்திக்காது. இது இருந்தாலும் அது சித்திக்காது, அது இருந்தாலும் இது சித்திக்காது. அல்லது ரெண்டுமே அஜ்ஞானம்னாக்கா ரெண்டு அஜ்ஞானத்தையும் தாண்டி ஒரு ஜ்ஞானத்துக்கு போகணும்னு சொல்லணும். இப்படியே போன அனவஸ்த தோஷம் வந்துடும். இதுவும் அஜ்ஞானம், அதுவும் அஜ்ஞானம், பின்னாடி வரப்போற மோட்சம் அஜ்ஞானம், எல்லாமே அஜ்ஞானம் 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 வந்துடும். அதுக்கு நீ என்ன சொல்லுவ பதில்? அதனால அது வராது. இல்ல மோக்ஷ திசையில தான் பிராந்தி அப்படின்னு நீ சொல்றிய இரண்டாவது பட்சம். அப்போ உன் பட்சத்துக்கு விபரீதம். ஏன்னா ஆத்மான் இருக்கிறவன் நித்தியனா நித்தியனா, நித்தியனும் அனித்தியனும் எப்படி வேணாலும் ஒத்துக்கோ. இந்த ஜீவன் எவ்வளவு நாள் இருக்கானோ அவ்வளவு நாள் இந்த மோட்ச திசையில பிராந்தி தான் அனுபவிக்கிறான்னு சொன்னாக்கா அவன் இருக்கிற பிரியந்தான் பிராந்தி 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 அஜ்ஞானம் அஜ்ஞானம். அப்ப அவனுக்கு மோட்சமே கிடைக்காம போயிடும், மோட்சம்ன்றதே வராதுன்னு ஆயிடும். அஜ்ஞானத்துல இருந்தால் வெளில வரணும். அஜ்ஞானாத்து சம்சாரம், தத்துவஜானாத்து மோட்சம் தானே சொல்லிருக்கோம். அதுவே விபரீதமா போயிடும் சித்தாந்தத்துல. அதனால எவ்வளவு நாள் ஜீவன் இருக்கானோ அவ்வளவு நாள் அவனுக்கு மோட்சமே வராது. ஏன்னா மோட்சத்தின பிராந்தி தான் சொல்லிருக்க. அதனால அவனுக்கு என்ன ஜீவன் தான் இருக்கானே எப்பொழுதும், எவ்வளவு நாள் ஜீவன் இருந்தாலும் அவனுக்கு பிராந்தி இருந்துட்டே இருக்கு. அஜ்ஞானம் அஜ்ஞானம் இருக்கிறதுனால அவனுக்கு மோட்சம்ன்றதே வராம போயிடும். அது எவ்வளவு பெரிய தோஷம். அதன் பேர்ல க்ஷேத்ரஜ்ஞன் ஒத்த ஜீவன், அவனுக்கு நித்திய முக்தத்துவம் நீ ஒத்துக்கிற. அப்படி ஒத்துனேன்னு என்ன ஆகும் தெரியுமா? இந்த சாதன அத்தியாயமே வர்த்தமா போயிடுமே. சாதனா மோட்சமே இல்லைன்னாக்கா முதல்ல என்ன சொன்ன? மோட்சமே இல்லை அப்படின்னு சொன்னேனாக்கா அப்போ இந்த அத்தியாயம் எல்லாம் சிந்தனை பண்ணிருக்கோம். மூணாவது அத்தியாயம் முழுக்க சாதனா அத்தியாயம், அதுல மூணாம் பாதத்துல சாதனத்தை பத்தி, நாலாம் பாதத்துல சாதனத்துக்கு அங்கங்களை பத்தி எல்லாத்தையும் நம்ம விசாரிச்சிருக்கோம் இல்லையோ. அது அத்தனையும் என்ன ஆகும்? வியர்த்தமா போயிடும்னு அப்ப சொன்ன. அஜ்ஞானத்தால தான் பண்றதுன்ட்டு இப்ப என்ன சாய்க்கிற? ஜீவன் நித்தியமுக்தனா இருக்கான், நித்தியமுக்தனா இருக்கிறதுனால அவனுக்கு மோட்சமே வேண்டாம், மோட்சமே இல்லைன்னு சொல்ல போறியா? விசாரம் பண்ண வேணான்னு சொல்றியா? அது கணக்கு சூத்திரக்காரருக்கு திருவுள்ள உகந்திருந்ததுனாக்கா அவ சூத்திரக்காரர் என்ன பண்றப்ப இந்த அத்தியாயத்தையே ஆரம்பிச்சிருக்க மாட்டாரு. சாதனாத்தியாயத்தை பத்தி அவர் ஆரம்பிச்சிருக்கவே மாட்டாரு. எதுக்கு ஆரம்பிக்கணும்? ஏன்னா அதான் நித்திய முக்தன் சொல்லிட்டியே, ஜீவன் நித்திய முக்தன் அப்படின்னு சொல்லிட்ட. நித்திய முக்தன் சொல்லிட்டேன்னாக்கா அப்ப சாதனாத்தியாயம் எதுக்கு? முக்தி தான் கிடைச்சு கொடுத்தேன்.
மோட்சம் கிடைச்சதுனால முதல் பாதம் வைராக்கிய பாதம், அதில் எது எதுலேருந்தெல்லாம் வைராக்கியம் உண்டாகணும்னு சொல்லி, ரெண்டாவது பாதத்தில் உபயலிங்க பாதம், எம்பெருமான் கிட்டேயே நாம் எப்பொழுதும் ஆசையோடு இருக்கணும் அப்படின்னா ரெண்டாவது பாதத்தை சொல்லி, மூணாவது பாதத்தில் வித்தியைகள்லாம் விசாரித்து, நாலாவது பாதத்தில் அங்கங்கள்லாம் பற்றி சொல்லி, இப்படிப்பட்ட விசாரம் 182 சூத்திரம், எத்தனை அதிகரணங்கள், இவ்வளோ அதிகரணங்களை பண்ணி எல்லாம் பண்ணிருக்கேனே அவருக்கு அது தெரியாதா அப்படின்னு, எப்பேற்பட்ட நீயும் ஒத்துன்றிருக்க வியாசரை பற்றி, எப்பேற்பட்ட பிரம்மவித்தவர், எப்பேற்பட்ட மகாஜானி, அந்த மகான் போய் வியர்த்தமாக பண்ணுவேறா இந்த மூணாவது அத்தியாயம் எடுத்த உடனே இந்த விசாரம் பண்ணிவிடலாமே. கீதா பாஷ்யத்தில் உங்களுக்குலாம் தெரிஞ்ச ஸ்லோகம், நத்வேவாஹம் ஜாதுநாதம் நத்வம் நேமே ஜனாதிபாக நராதிபாக பபூவன பவிஷ்யாமஹா சர்வே வயமதஸ்பரம். அந்த ஸ்லோகத்துக்கு பாஷ்யம் படைச்சே விபரமான அத்வைதிகள் பட்சத்தில் இந்த சாஸ்திரமே வேணான்னு ஆயிடும். 18 அத்தியாயம், அதில் ஒரு அத்தியாயமான விஷாத யோகம் விட்டுடுங்கோ, மீதி 17 அத்தியாயங்கள், அந்த 17 அத்தியாயங்களில் என்ன வரும் அப்படின்னாக்க, வரிசையாக ஆரம்பித்து கர்மயோகம், ஞானயோகம், பக்தி யோகம், அதன் பிறகு அதனுடைய சுரூப சிந்தனை எல்லாத்தையும் பண்ணிருக்க 17 அத்தியாயத்தில், அது அத்தனையும் வியர்த்தம்னு ஆகிடும். பிறகு என்ன பண்ணிருக்கணும், அர்ஜுனனுக்கு 2 ஸ்லோகத்தில் விட்டுட்டு போயிருக்கணும், நானும் பொய் நீயும் பொய், பீஷ்மர் பொய், துரோணர் பொய், துரியோதனன் பொய், பொய்யா இருக்கிறவளை போய் எதுக்கு போய் யுத்தம் பண்ண போற, ஒண்ணுமே வேண்டாம், எல்லாம் நாதம் உடைஞ்சாச்சு அப்படின்னு சொல்லி போயிடணும். அதை விட்டுட்டு நிமித்த மாத்திரம் பவசவியசாச்சின் எத்தனை ஸ்லோகங்கள், அது மாதிரி கர்மண்யவாதிகாரஸ்தே மாபுளோஷு கதாசின, இதெல்லாம் எதுவும் சொல்லணும், கர்மாவமான கர்மாவமான எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு தானே சொல்லிருக்கணும். 17 அத்தியாயத்தை சொல்லி எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு இதெல்லாம் வியாபாரிக்கணும் சொன்னாக்கா பைத்தியாரனா இருக்க மாட்டான். பாஷிகார் கேட்கறதுனா அந்த பைத்தியார் பதம் அனுன்மத்தகன்ற உண்மத்தன்னா பைத்தியம் பிடிச்சான், பைத்தியம் இல்லாதவன் போய் தான் சொல்லுவானா, பகவான் சர்வஜ்ஞாச்சே, பகவான் சர்வஜ்ஞான் தான் என்ன இருக்கும், பகவான் சர்வஜ்ஞன், சர்வஜ்ஞா போயிட்டதுனால அவன் என்ன பண்ணுவான், அவன் தெரிஞ்சுட்டு இருக்கான் நானும் பொய் நீயும் பொய்யின்னுட்டு, பொய்யின்னு தெரிஞ்சுட்டான்னாக்க இவ்வளோ கஷ்டப்பட்டு உபதேசம் பண்ணுவான், குருவும் இல்லை சிஷ்யனும் இல்லை, உபதேசிக்க வேண்டியது ஒன்றும் இல்லை, எதுவுமே இல்லை, எல்லாம் பொய்யின்னு தானே உபதேசிச்சிருக்கணும். ஆனால் பெருமாள் தன்னுடைய வைபவத்தை எவ்வளோ சொல்கிறேன், நான் வைபவத்தை அவ்வளோ வசதியாக சொல்கிறேன், அதே மாதிரி பெருமாளை பற்றி சொல்கிறார், 8வது அத்தியாயம், 9வது அத்தியாயம், 10வது அத்தியாயம்லாம் விஸ்வரூப யோகம் எதுக்கு, விபூதி யோகம் எதுக்கு, இவ்வளோ சொல்கிறார். அவர் எங்கிட்டா இந்த பிரபஞ்சமே பிறக்கிறது, அது அகம் சர்வஸ் இதுக்குதாக பிரபவ பிரளயஸ்ததான், நான் தான் இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் உற்பத்தி ஸ்தானம், நானே பிரளயஸ்தானம்னு சொன்னேன். அவர் என்ன சொல்லிருக்கணும், என் அஜானத்தினால தான் இந்த பிரபஞ்சமே உண்டாருது, என் அஜானம் போயிடுச்சுன்னா பிரபஞ்சமே போயிடும் அப்படின்னு தானே சொல்லிருக்கணும். அப்படி சொல்லாம எங்கிட்டேன்னா இந்த பிரபஞ்சமே உற்பத்தி ஆகுது, எங்கிட்டேன்னா இந்த பிரபஞ்சத்துக்கு பிரளயமே வருது, எப்படி துவைச்சிட்டாரு, இது மாதிரி எவ்வளவு பாவனையக்கன் சரணம் வரதேன்னு அனுஷ்டானத்தை சொல்லிக் கொடுக்குற கஷ்டப்பட்டுக்கிற இருக்கிறவங்க எல்லாரும் அல்பமான பலன்களுக்கெல்லாம் ஓடுறாளே, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு அவதாரம் எடுக்கிறேன், இவாளெல்லாம் நன்னா இருக்கணும் தானே அவதாரம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி, என்னையும் 10வது 11வது 11வது பார்க்குறாளே அப்படின்னு பெருமாள் கஷ்டப்பட்டுக்கிறார். அதனால இது எதுக்கு, இது இதெல்லாம் ஏன் கஷ்டப்படணும் பெருமாள். ஆகவே இந்த மாதிரி நீயே சொல்ற
நித்திய முக்தத்துவம்னுட்டு. அது மாதிரி வியாசர் அப்படிப்பட்ட உத்தமர். அவர் வந்து இந்த அத்தியாய சாதனா அத்தியாயத்தை அவ்வளவு அழகா பண்ணியிருக்காரு. அவ்வளவு பண்ணினாலும் அதை போய் தப்பு சொல்லுண்டாக்கா எப்படி அது, அது இல்லவே இல்லைன்னு சொல்றீங்க நியாயமா? இல்லவேதான் எப்படி சொல்ல முடியும்? ஆகவே 55 அதிகரணம், 182 சூத்திரம், 4 பாதம், இந்த 3வது அத்தியாயம், அதை எதுக்கு பண்ணணும்? பண்ணவே வேண்டாம். அதனால நீ வந்து ஜீவனை நித்திய முக்தனாவே நீ ஒத்துண்டிருக்க. ஒத்துண்டேன்னாக்கா இந்த சாதனாத்தியாயமே விபலமா போயிடும், வெர்த்தமா போயிடும். அதனால பலமே இல்லாத உபயோகமே இல்லாம ஒரு அத்தியாயம் பண்ணிட்டார் சூத்திரக்காரர் அப்படின்னு ஆயிடும். ஆகவே நீ என்ன சொன்னாலும் ஒத்து வர விடாது. ஏன்னா நித்திய முக்தனா ஆயிடுவே, மோட்சனே ஒண்ணு இல்லையே, அதான் நித்திய முக்தனா இருக்கானே. நித்திய முக்தனா இருக்குச்சு என்னத்துக்கு அதை கல்பிக்கணும், ஒரு அத்தியாயம் சொல்லணும்? ஏன்னா மோஷனே ஒண்ணு அடைய வேண்டியது ஒண்ணு இல்லை, அதனால தப்பு இல்லையா? தேவையில்லை. இல்ல இல்ல பிராந்தி போகணுமே, பிராந்தி போகணுமே, அந்த பிராந்தி போகணுன்றதுக்கோ தான் சாதனாத்தியாயம் அப்படின்னு நீ சொல்றியா? அப்படி சொன்னேன்னு வச்சுக்கோ, ஆக தோசி மதியம் மார்க்கம், என் மார்க்கத்துக்கு நீ வந்துட்டேன். அந்த பிராந்தி போகணும் இல்லையோ, பிராந்தி போறது தான் மோட்சம், அது சம்சாரத்தில் போனையே. ஏன் நாம வந்து பிராந்தி போடுறதுன்னா என்ன இருக்கணும்? பசி தெரியக்கூடாது, சுகம் தெரியக்கூடாது, துக்கம் தெரியக்கூடாது, இந்த உடம்பை பத்தி கஷ்டமே இருக்கக்கூடாது. அவரை என் கிரகிணியை பார்த்தாக்கா நான் என்ன சொல்லணும்? இவ பொய்யானவள், உலகோதரன் ஆயிருக்கு இருக்கணும், இவளே பொய். என் பொண்ணை பார்த்தா அப்படிதான் நான் சொல்லணும், என் பேரன் பேத்திகளை பார்த்தா அப்படிதான் சொல்லணும், என் பந்துக்களை பார்த்தா அப்படிதான் சொல்லணும். எனக்கு தத்துவஞானம் வந்துட்டு வச்சுக்கோங்களா, நீங்களே பொய் பொய்யான உங்களுக்கு நாயிருக்கு இதெல்லாம் பாடம் சொல்லணும் நான் கேட்கணும்? அப்படி வரலையே. நான் இருக்கிற பரியந்தம் எப்படியாவது நான் பிழைக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். யாராவது செத்து போகணும்னு ஆசைப்படுறாளா? யாருக்குமே நான் போகணும் அப்படின்னு ஆசை வந்தது இல்லையே. எல்லாரும் இருக்கணும் இருக்கணும் இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டுருக்கோம். அதனால இந்த மாதிரி எதுவுமே இல்லாம போயிடுவேன் வா இதுல. அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவேன்? ஆகவே வந்து இந்த மாதிரி சொன்னா உன் சித்தாந்தத்துல பிராந்தின்னு ஒண்ணு இருக்கு, நீ ஒத்துக்கிற. அந்த பிராந்தி போகணுமா வேண்டாமா? போகணும்னாக்க இந்த உபாதனம் பண்ணிதான் ஆகணும். உபாதனம் பண்ணிட்டு அதன் பிறகுதான் மோட்சம் வரும். இந்த உடம்பு ஸ்தூல தேகத்தை விடணும், அதன் பிறகுதான் சூக்ம தரீரம் கிடைக்கும், அதோடு அங்க போய் மோட்சத்துக்கு போய் சேரணும். இப்படிதான் சாஸ்திரம் சொல்லியது. இந்த மாதிரி சொன்ன சாஸ்திரத்தையும் பொய்ன்னு சொல்லி எதுவுமே நிவர்த்தியம் இல்லைன்னாக்கா அப்போ நிஷ்பலம். அதை போகடிக்க வேண்டியது எதுவுமே இல்லைன்னு சொன்னேன்னாக்கா இந்த சாஸ்திரமே வர்த்தம். இல்ல இல்ல பிராந்தி போகணும்னு சொன்னாக்கா நாம எவ்வளவு நாள் இருக்குமோ அவ்வளவு நாள் நம்ம பிராந்தியை தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம், அஜ்ஞானத்தை தான். அந்த அஜ்ஞானம் போகணுன்றதுக்கு ஒருத்தனை உபாசனம் பண்ணித்தானே ஆகணும். அந்த ரெண்டும் சரியில்லை. அதனால இந்த மாதிரி ஒரு பிரம்ம ஜானம் வருது, அந்த பிரம்ம ஜானத்தினால சாம்சாரிக துக்க நிவர்த்தி வருது அப்படின்னு நீ சொல்லணும். துக்க நிவர்த்தி வருது அப்படின்னு சொல்லணும். அப்ப அவன் என்ன சொல்றா அதுக்கு? இவன் கேக்குறான், அவனும் கேக்குறான், நையாயிகள்லாம் கேக்குறான். இது கொஞ்சம் சுலபமான விஷயமா இருக்காது, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் புரிஞ்சுக்கணும். அதாவது நான் ஒரு வஸ்துவை சாதிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, எதை நான் சாதிக்கிறனோ உற்பத்தி பண்றனோ அது அனித்தியமாக தான் இருக்கும் லோகத்தில். ஒரு கடம் பண்றேன்னு வச்சுக்கோங்க, அந்த கடத்துக்கு நாசம் உண்டு. எதுக்கு உற்பத்தி இருக்கோ அதுக்கு நாசம் உண்டு.
ஏனது காரியமல்யோ ஞானத்தினால் பிரம்ம ஜானம் வந்தது அந்த பிரம்ம ஜானத்தினால சகல சாம்சாரிக துக்க நிவர்த்தி அனைத்து சம்சார துக்கமும் நிவர்த்தி ஆகிறது அப்படின்னு சொல்லணும். அப்படி சொன்னா அது ஒரு காரியம் நிவர்த்தி ஆயிடுத்து அப்படின்னா அது சாதிக்கப்படுறதுன்னு அர்த்தம். அப்ப லோகத்துல ஒரு காரியம்னு சொன்னு வச்சுக்கோங்களேன், அது அனித்தியமா தான் இருக்கு லோகத்துல. நாம எந்த காரியம் பண்ணாலும் சரி அது அனித்தியமா தான் இருக்கு, அது நித்தியம் அண்ணன். அதனால அது நாசம் அடைஞ்சிடும் இல்லையோ, திருப்பி சம்சாரத்திலே மாட்டேன்னு வாங்க, அதனால மோட்சமே இல்லைன்னு ஆயிடுவேன் அப்படின்னு அவன் ஆட்சேபிக்கிறான். சாங்கியன் அத்வைதிகள் இந்த மாதிரி இருக்கிறவன்லாம் ஆட்சேபிக்கிறார். அதுக்கு சுவாமி சொல்ற இவரு நாங்க சொன்னது என்ன தெரியுமா, மோக்ஷம்ன்றது ஒரு பிரத்வம்சம்னு சொல்லுவோம், ஒரு கடம் இருக்கு, அந்த கடம் உடஞ்சு விடுச்சோன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி அந்த கடத்தை நம்மளால கொண்டு வர முடியாது. அதனால அதனுடைய கடத்தினுடைய அழிவு அப்படிங்கிறது நாசங்கிறது நிச்சயம், அது அதுக்கு அனித்தியத்துவமே கிடையாது, அது நிச்சயம்தான். இதை நையாயிகள் சொல்ற தர்க்கசாஸ்திரக்காரன் இதை சொல்றான். அதாவது ஒரு கடம் உடையது நாசத்தை அடைஞ்சு விடும், எல்லா வஸ்துக்களும் அப்படித்தான். ஒரு வஸ்து நாசத்தை அடைஞ்சு விட்டோம்னாக்கா போனது போனது தானே, அப்புறம் லட்சக்கணக்காக கடத பண்ணி வச்சுக்கலாம், போனது போனது தான். 7 லட்சம் அடியை திருடு பிடிச்சி இந்த காஞ்சிபுரத்துல 2 வருஷம் முன்னாடி, அதுக்கப்புறம் 2.5 வருஷம் எடுத்து இன்னி வரையும் கிடைக்கல, அதுக்கப்புறம் திருப்பி சேர்த்து 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 ஒரு 4 சவரன் வாங்கி வச்சிருக்காவும், அப்ப அந்த 7 லட்சம் வந்துட்ட மாதிரி ஆயிடுமா, போனது போனது தானே, அந்த நாசம்ங்கிறது நித்தியம் தானே, நாசம்ங்கிறது எப்பொழுது நித்தியமா இருக்கு, இதுதான் மோட்சம். அதாவது சர்வதுக்க நிவர்த்தி, சர்வதுக்க நிவர்த்திங்கிறது மோக்ஷம்னு சொல்லணும். அப்ப அந்த நிவர்த்தின்னு என்ன அர்த்தம், துக்கத்தினுடைய அழிவு அப்படின்னு சொல்லணும். பொதுவா அழிவு எல்லாம் எப்படி இருக்கும், நித்தியமாத்தான் இருக்கும். இது நையாயிகள் உத்தன்றிருக்கா, எல்லாரும் அதை உத்தன்தான் ஆகணும். நாமளே என்ன சொல்றோம், ஒரு கடம், அந்த கடமானது என்ன இருது, உடையிறது, உடஞ்சு கொடுத்தோம்னாக்கா அது மிருத்தா மாறுது, கடம் உடஞ்சதுன்னா மிருத்தா மாறுதுன்னு அடுத்த ஸ்லோகத்துல நான் சொல்ல போற, அதனால மிருத்தா மாறுறது. ஆனா அந்த கட ரூபம் வந்து முதல்ல கட ரூபம் போனது போனது தானே, திரும்பி வேற ஒன்னாலதான் கடம் பண்ணணும், அந்த கடம் போனதுன்றது உண்மை, அதனுடைய அழிவுங்கிறது நித்தியம். அதை போய் நாம வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆகவே ஒரு துக்க நிவர்த்தின்னு இருக்கும் இல்லையோ, அதுவே நமக்கு வந்து நித்தியந்தான், அதுதான் மோட்சம். துக்க நிவர்த்தி தான் மோட்சம்னு சொல்றோம். அப்ப துக்கம் இல்லைன்னு அர்த்தம், துக்கம் இல்லைன்னா என்ன சொல்லணும், வெறும் இன்மை உண்டி மோட்சம் இல்லை. இதான் நம்ம சித்தாந்தத்தினுடைய சுவாரஸ்யம். பாவாந்தர அபாவவாதிகள் நமக்கு பேரு, பாவாந்தர அபாவவாதிகள். அதனால் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்மை அப்படின்றது எதுல முடியும், இருக்கிற வஸ்துல முடியணும். இப்பதான் சொன்னோம் கடம் கடவு நஷ்டா, கடவு நஷ்டான்னு சொன்னா என்ன அர்த்தம், கபாலா சி ஓடு இருக்குன்னு அர்த்தம். கடவு நஷ்டான்னு சொன்னாக்கா ஓடு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அவரு கபாலா நஷ்டான்னாக்கா மிருதஸ்தின்னு அர்த்தம், மண் இருக்குன்னு அர்த்தம். போச்சு அப்படின்னு சொன்னா வேற ஏதோ ஒரு ரூபத்துல வந்துருக்கு, ஏற்கனவே லட்சணத்துவம் இருந்து சாதிச்சிருக்கார் நம்ம இங்க சொல்லிருக்கோம். ஒரு குழந்தை, அந்த குழந்தை வந்து குமரனா வளர்ந்துருக்கு, குமரனா வளர்ந்தாக்கா குழந்தை தன்மை போச்சுன்னா என்ன அர்த்தம், குமரனா வந்துட்டான்னு அர்த்தம். குமரத்தன்மை போய் எடுத்தோம்னாக்கா இளைஞனாயிட்டான், இளைஞன் தன்மை போய் எடுத்தோம்னாக்கா வயசானவனாயிட்டான். லோகத்துல இருக்க அதே மாதிரி அதான் பாவாந்தர அபாவம். ஒரு அபாவத்தை கூட
பாவ பதார்த்தம் தோணும். இன்மை அப்படிங்கறத கூட இருக்கிறதா சொல்லணும், இன்மைங்கிறதையும் இருக்கிறதா சொல்லணும். அதுதான் நம்ம சித்தாந்தத்தினுடைய ஆணிவேர். இல்லைன்றதே ஒன்று கிடையாது, நமக்கு எல்லாமே இருக்குது. பிராபாகர மீமாம்சகன் அதை ஒத்துன்னு இருக்கான். பிராபாகர மீமாம்சகன் அத்வைதிகளும் ஒரு பட்சத்தில் அப்படிதான் சொல்றா, ஆனால் அவளுக்கு அது விரோதம் தான் வருது. அவதான் மோட்சமா இல்லைன்னு விட்டாளே, புதுசா இல்லை அப்படின்னு விட்டாவோ, அந்த மாதிரி இல்லைனாமோ. இப்ப நமக்கு சம்சாரத்தை செய், இந்த சம்சாரத்தை எப்ப முடியும்? நமக்கு நம்ம எல்லாரும் பிரபண்ணா உபாயத்தை அனுப்பிச்சிட்டோம், அதனால ஆச்சாரியால் அனுகிரகத்தினால உபாயத்தை அனுப்பிச்சுடவே சித்தோபாயமான எம்பெருமான் என்ன பண்ணுவான், நமக்கு மோட்சத்தை அனுகிரகிப்பான். மோட்சத்தை அனுகிரகிக்கிற சமயத்துல இந்த உடம்பு போகும், அந்த உடம்பு அடியாக வந்த கர்மாக்கள் புண்ணியபாபூர்வ கர்மாக்கள் அனைத்தும் அழிஞ்சிடும், சம்சார துக்கம் நிவர்த்தி ஆயிடும். நிவர்த்தி ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம், ஆனந்தம் கிடைச்சிடும்னு அர்த்தம். துக்கம் போச்சுன்னா என்ன அர்த்தம், சுகம் இருக்குன்னு அர்த்தம். அதுதான் நம்ம சித்தாந்தம். அதுவும் சொல்றாரு என்ன, அங்க வாக்கியமே இருக்கு, என்ன புனராவர்த்ததே என்ன புனராவர்த்ததே அப்படின்னு சொல்றது. அவன் வந்து ஒண்ணுமே இல்லாத போய் வேணா இருப்பானா, எதுவுமே இல்லை அந்த ஆத்திர உட்கார்ந்துருந்தாக்க எப்படி உட்கார முடியும், யாராலையும் உட்கார முடியாது. தபஸ் பண்றவங்க கூட சரி, ஏதோ ஒரு ஆலமரம் இருந்தாலும் தபஸ் பண்ண முடியும், ஒண்ணுமே கிடையாது. ஒரு வீட்டை கொடுத்தனு அப்படி ஒண்ணு இல்லாத வீட்டுல போய் கொடுத்தனாக்க என்னத்த பண்ண முடியும், எதுவுமே வியர்த்தமா போயிடும், அனுட்டிக்க முடியாது. அங்க போய் துக்கம்லாம் போயிடுத்து சுகம் வண்டிதான் இருக்கு அப்படின்னு சொன்னா எல்லாரும் போவா, துக்கம்லாம் போயிடுத்து வேற ஒண்ணுமே இல்லை அப்படின்னாக்கா அங்க போய் என்ன பிரயோஜனம். நம்ம போற இடத்துல இங்கதான் கஷ்டப்படுறோம், இந்த கஷ்டம் போயிட்டா கூட சுகமா இருக்க வேண்டாமா அப்படின்னு தான் நினைச்சுன்னு போவோம். ஒண்ணுமே இல்லாதது ஒரு துக்கம் வந்துடும் நமக்கு, ஆனா அது அங்க போய் சேர்ந்துட்டோம்னாக்கா அங்க அற்புதமான ஆனந்தம். நிறைய தேசிகன் பரிபூர்ண பிரம்மாண்ட அதிகாரத்துல நிறைய ஸ்லோகங்கள்லாம் உதாரிக்கிறேன், சிவரசாரத்துல அந்த இது மாதிரி முமுட்சுத்துவ அதிகாரத்துல அங்க போனாக்கா அங்கெல்லாம் எப்படிலாம் இருக்கு, அதெல்லாம் வச்சுட்டுதான் சிவைகுண்ட கத்தியத்துல அந்த நித்திய விபூதி சிவைகுண்டம் அது எப்படி இருக்கும், என்னென்ன இதெல்லாம் அற்புதமா நீக்கிறான்னு சேவிச்சுருக்கும் கத்தியங்கள்ல. அதனால எல்லாம் இருக்கு அங்க, இல்லைன்றது ஒண்ணுமே இல்லை. அப்போ துக்க நிவர்த்தி தான் மோக்ஷம்னு அவன் சொன்னான் மெய்யாய்கள். அது துக்க நிவர்த்தின்னு இன்மைன்னு அர்த்தம், துக்கத்தினுடைய இன்மை. நமக்கு அபாவம் அது, பாவம்னு இருக்கிறது, அபாவம்னு இன்மை, இல்ல இல்லல இல்லைன்னு அர்த்தம். இல்லைன்றது கூட நமக்கு என்ன இருக்குன்றத கொண்டு வந்து முடிக்கணும், இல்லைன்றதும் இருக்குன்றதும் முடிக்கணும். அப்படி முடிச்சா என்ன ஆகும், துக்கம் போயிடுதுன்னாக்கா ஆனந்தம் இருக்கு சுகம் இருக்குன்னு அர்த்தம். அதுதான் நம்ம சித்தாந்தம் அது. அதனாலதான் அவன் நச்சகுணராவது அவன் திரும்பி வரமாட்டான். சகல் தெய்வம் வர்த்தன்னு யாவதோ யாவதாயிரம் பிரம்மலோகம் விதம் பத்திய நஜ புனராவர்த்ததே நஜ புனராவர்த்ததே அப்படின்னுட்டு உபனிடத் வாக்கியம் சாந்தோக்கிய உபனிடத். அங்க போயிட்டான் அங்கேருந்து திரும்பி வரவே மாட்டான். அங்க சொல்றோம் பாஷகர் ஆனா அவர்த்தி சப்தா அதன அவர்த்தி சப்தான்னு சூத்திரம், அந்த சூத்திரத்துக்காக சகிக்கிறாரு. அவன் திருப்பி அனுப்ப மாட்டான், இவன் திரும்பி வரமாட்டான். எப்படி பாருங்க, இவனுக்கும் வர பிடிக்காது அவனும் அனுப்ப மாட்டான் அப்படிங்கிற பிரியோ வைஜானோ தீர்த்தம் அகம்சமம பிரியாலாம் சொல்லி அழக்க சொல்றேன். மாமுகம் தேய புனர்ஜன்ம நவித்தியதே, என்ன அடைஞ்சிட்டேன்னாக்கா அங்க பாக்கணும், என்ன அடைஞ்சிட்டான்னாக்கா என் நானாவே மாறிட்டான்னு சொல்ல பெருமாள், பிரம்மமாவே மாறிட்டான்னா உங்களுக்கு புனர்ஜென்மை இல்லை அப்படின்னு சொல்லல.
என்ன அடைஞ்சிட்டான்னாக்கா அப்ப என்ன அடையிறவன் யாரு? ஜீவன் முக்தன். அடையப்படுறதோ எம்பெருமா. அத்தீதம் நியாயமா? பிரமாணம் தானே இருக்கு, பிரமாணம் தானே அடையணும். ஆகவே எல்லாமே பாவாத்மகமா தான் இருக்கு. அதனால என்னாச்சு, நித்திய முக்தன் நீ சொன்ன, அதுவும் சித்திக்காது. அமாரி மோட்சமே பிராந்தி சித்தம் சொல்றியா, அதுவும் சித்திக்காது. அத மாதிரி இப்படி எல்லாம் சொன்னாக்கா அவன் உடனே கேட்டான், துக்க நிவர்த்தி தானே மோட்சம், அது துவம்சம் தானே, அழிவு தானே, அழிஞ்சு கொடுத்த. அப்போ அதுவே ஒரு காரியமா கொடுத்து, அந்த பாபங்கள் எல்லாம் அழிய வைக்கணும் அப்படின்னு தானே. இப்போ அதுவே காரியமா போயிடவே அது இதுதான் அர்த்தம், உண்டாகிறது உற்பத்தி ஆகுது, உற்பத்தி ஆச்சுன்னா அதை அழிஞ்சிடுமே, அதுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்கச்சு. அதுக்கு சமாதானம், வாஸ்தவம் நிவர்த்திங்கிறது என்ன, நாசம்னு அர்த்தம். ஒரு நாசம் அடைஞ்சு கொடுத்தோம்னா ஒரு வஸ்து, அந்த நாசம்ன்றது நித்தியம் தானே, துவம்சம்னு பேர், அது நித்தியம். அந்த நித்தியம் கூட நையாயிகால் வேணாக்கா அபாவ ரூபம் சொல்றாரு. நமக்கு சித்தாந்தத்தில் அபாவ ரூபம் ஒத்துக்கல, அபாவம் கூட பாவம் தான் மட்டும். அப்ப நிவர்த்தின்னாக்கா என்ன அர்த்தம், சுகம். துக்க நிவர்த்தின்னாக்கா சுகப்பிரவர்த்தி, ஆனந்தம் கிடைச்சு அர்த்தம், அது பாவம் தான், அபாவம் இல்லை அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால அனுகிரகிக்கிறேன். இப்போ ஸ்லோகத்தை செய்யுங்க. மோக்ஷாபாவே முதாஸ்யாத் சபரிகரமிதம் சாதனம் சிந்தியமானம் முக்திஸ்தேத் பிராந்தி சித்தா பிரமய பவிதா யாவதாத்மஸ்வரூபம் க்ஷேத்ரஜ்ஞம் நித்யமுக்தம் கதயிதுரபலஹ சாதனாத்யாயசித்தம் பிரத்வம்சாத்மா ஹி முக்திஹி நயமித விமத சாதுபாவாத்மிகானஹ. மோக்ஷா பாவே, சாங்கியன் நித்தியமுக்தி மோட்சத்தை உத்தன்ட்ருக்கான், ஜீவன் நித்தியமுக்தன் அப்படின்னு உத்தன்ட்ருக்கான், பிரஷாவாதிகளும் அது மாதிரிதான் உத்தன்ட்ருக்கான். இங்கேயே மோட்சத்தை அடையவான்ட்டு அப்படியே ஆனாக்க தனியாக மோட்சம்னு ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ மோக்ஷா பாவி, மோட்சமே இல்லை அப்படின்னு சொன்னாக்கா சபரிகரம் இதம் சாதனம் சித்தியமான், இந்த சாதனம் பரிகரம்னா அங்கங்கள், அங்கங்களோட கூடின இந்த சாதனத்தை சிந்தியமானம் சிந்திக்கக்கூடிய இந்த அத்தியாயமானது உபாயமானது முதாஸ்யா, பைத்தியகாரத்தனமாக இருக்கும், முட்டாள்தனமானது. முதானக மந்தத்துவம்னு இருக்கும், மதிமாந்தியம் புத்தி இது இல்லை அப்படின்னு அர்த்தம். இல்லை முக்திஸ்தே பிராந்தி சித்தா, மோஷமே பிராந்தினால்தான் உங்களுக்கு நீ சொல்றியா. அப்போ பிரமையே பவித்தா, பிரமந்தான் எப்பொழுதும் அஜ்ஞானம் அஜ்ஞானம்னே இருக்கும். எவ்வளோ நாள், யாவது ஆத்ம சுரூபம் பவித்தான்னாக்கா எதிர்காலத்தில் வரப்போகுதுன்னு அர்த்தம். மோட்சமானது எதிர்காலத்தில் மோட்சம் கிடைக்கிறது, மோட்ச திசையில் பிராந்தியினால்தான் கிடைச்சதா ஆகும் அப்படின்னு சொன்னியானாக்கா நமக்கு மோட்சத்தை தான் முக்கியமான திசை. அதில் கூட இவனுக்கு பிராந்தி இருக்குன்னாக்கா அப்போ யாவது ஆத்மஸ்வரூபம், ஆத்மஸ்வரூபம் எவ்வளவு நாள் இருக்குமோ. நான் என் சித்தாந்தத்தில் ஆத்மஸ்வரூபம் நித்தியம், உன் சித்தாந்தத்தில் ஜீவனே பிரம்மன் சொல்லிவிட்டேன், அதனால் அதுவும் நித்தியம். அப்போ எவ்வளோ நாள் இருக்கிறதோ இந்த ஆத்மா அவ்வளவு நாளும் நித்தியமாக இருக்கிறதுனால அஜ்ஞானம் தான் எப்பொழுது நிற்கும், மோட்சன்றதே ஒன்று நிற்காது அப்படின்னு. இல்லை க்ஷேத்ரஜ்ஞம் நித்தியமுக்தம் கதையுது, நித்தியமுக்தன் அப்படின்னு அவன் சொல்றான், யாரு சாங்கியன் இந்த அத்வைத்தின்னா. அப்ப நித்தியமுக்தம் க்ஷேத்ரஜ்ஞம் கதையிடும்,
நித்தியமுக்தனாக க்ஷேத்ரஜன் இருக்கிறான் அப்படின்னு சொல்றவனுக்கு சாதனாத்தியாயா அபலஹா. சாதனாத்தியாயமானது அபலம், பணம் இல்லாம ஆயிடும், பித்தம் இவ்வாறாக பணம் இல்லாம ஆயிடும். இவ்வளவு சிரமப்பட்டு சூத்திரகாரர் பண்ணினது பணமே இல்லை அப்படின்னு ஆயிடும். அப்படியே நீ வியாக்கியானம் பண்றீங்க, நீங்களும் ஒத்துட்டு இருக்கீங்களே, அதனால அப்ப சூத்திரகாரருடைய திருவுள்ளமே வியர்த்தம்னு ஆயிடும். அது கூடாது. சரி, உடனே நம்மளை பார்த்து கேட்கணும், நீ இப்ப மோஷம் கஷ்டப்பட்டு மோஷத்தை அடையணும் தானே சொன்னேன், மோஷம்னா துக்க நிவர்த்தி ஆச்சு, அப்படின்னா என்ன அர்த்தம், ஏதோ உற்பத்தி பண்ணப்படுதுன்னு அர்த்தம், உற்பத்தி வந்ததுன்னாக்கா அது நஷ்டம் தானே, நாசம் தானே அது, அப்படின்னா மோட்சமும் நாசமா போடும். அவன் மோச சித்தாந்தம் தெரியும், எவ்வளவு நாள் ஆத்மா இருக்கோ அவ்வளவு நாள் இது பிராந்தி இல்ல அஜானம் இல்லைன்னா சம்சாரம்னு ஆகிடும், திருப்பி சம்சாரத்தில் வந்துடும். அப்ப அதுக்கு நீ என்ன பதில் சொல்ற அப்படின்னு நம்மள பார்த்து கேட்கிறான். அதுக்கு பதில் சொல்ற, பிரத்வம்சாத்மாகி முக்தி. முக்தின்றது என்னது, பிரத்வம்சாத்மா, துவம்சம் அறது, அழிவு, ஒரு வஸ்து அழியிறது. எந்த வஸ்து, துக்கங்கள்லாம் அழிஞ்சுடுறது. துக்கங்கள்லாம் அழிஞ்சுடுச்சுனாக்கா அதுதான் மோக்ஷம்னு சொல்லணும். இந்த அழிவுங்கிறதுக்கு அது நித்தியம், அது எப்பொழுதும் நித்தியம். அது அது முன்னாடி சொன்ன பாருங்க, ஒரு கடன் போயிடுச்சுனாக்கா அந்த கடன் போனது போனது தானே, அந்த ஆகாரம் திருப்பி வராதே, அதனால வரவே வராது, அதனால அது நிச்சயம் தானே. இது நயவித அபிமத்தா, நையாயிகாருடைய அபிப்பிராயம். நையாயிகார் அவா பதார்த்தத்தை ஒத்துண்டிருக்கான், அதனால அவா அது மாதிரி சொல்றார். நயவித அபிமத்தா சாத்து பாவாத்மிகானா நகா, நம்ம சித்தாந்தத்தையோ நமக்கோ சாத்து அந்த பிரத்தம் பிரத்வம்சமா இருக்கு, அழிவு என்கிற முக்தி, துக்க நிவர்த்திங்கிறது தான முக்தி. அப்ப நிவர்த்தினை எல்லாம் போயிடுச்சுன்னு அர்த்தம், துக்கங்கள்லாம் போயிடுச்சுன்னு. அப்ப துக்க நிவர்த்தி தான் மோட்சம்னு சொன்னா என்ன அர்த்தம், எங்களுக்கு அபாவமே பதார்த்தம் கிடையாது, எல்லாம் பாவம் தான். பாவம் போயிடவே அப்ப நாம என்ன சொல்லணும், சாது பாவார்த்தம், அப்ப ஆனந்த பிராப்தின்னு சொல்லணும், எல்லாமே ஆனந்தமா இருக்குது. இதுவே கிடையாது அஜானம், அது மாதிரி அனித்யம், அது மாதிரிலாம் கிடையாது நம்ம சித்தாந்தத்துல, எல்லாமே நித்தியம்தான். ஏன்னா அந்த இது பிரத்வம்சம், பிரத்வம்சம் சொன்னதுனால நித்தியம் சொன்னோம், நையாயிகணத்தின் தான் அவன் அபாவமா சொன்னான், நம்ம பாவமா சொன்னோம், துக்கம் போச்சுனாக்கா சந்தோஷம் வந்ததுன்னு. அதுலயும் ஒரு கேள்வி கேட்கிறான் நையாயிகாரெல்லாம், அதாவது சர்வாத்மனா சுகமே இருக்காது லோகத்துல, சர்வாத்மனா சுகம்ன்றதே கிடையாது எதுலையுமே, நம்ம ஆனந்தமா இருக்கு நினைச்சுப்போம், அதுலயும் நமக்கு சில துக்கம் இருக்கலாம், கொஞ்சம் துக்கம் அதிக சுகம் அப்படி வேணும் சொல்லிட்டு போயேன்னா அது கிடையாது, கொஞ்சம் துக்கம் அதிக சுகம் மோஷத்துல, கொஞ்சம் சுகம் அதிக துக்கம் சம்சாரத்தை செய்யல, அப்படி வச்சுக்கலாமே. நாம என்ன சொல்லிட்டோம், கொஞ்சம் சுகம் நீ சொன்ன பாரு அதுவே தப்பு, கொஞ்சம் சுகம்ன்றதே நமக்கு கிடையாது, அதுவும் துக்கம்தான். நாம லோகத்துல சுகம்னு நம்ம எது சொல்றோமோ அது கூட துக்க ரூபந்தான். ஏன்னா விஷமிஸ்ரமான மது, விஷத்தோட சேர்ந்த தேன் அல்லது அன்னம், அன்னம் இருக்குன்றதுனால அன்னம் சாப்பிடுறது சுகம், விஷத்தோட சேர்ந்து சாப்பிட்டா அது வசதி அன்னம், அதுவும் தப்பு தானே. அதனால லோகத்துல இருக்கிற சுகம் அது அத்தனையும் துக்கமயம்தான், அதனால அத்தனையிலேருந்து நிவர்த்தி ஆனாக்க எல்லா துக்கமும் போயிடுத்துன்னு என்ன நிற்கும், ஆனந்தம் தான் நிற்கும், அந்த ஆனந்தம் தான் எங்களால் சொல்லப்படுறது. அதனால பிரத்வம்சாத்மாகி முக்தி நயவித அபிமதா சாது பாவாத்மிகானா. அப்ப அவன் கேட்டது கொஞ்சம் துக்கம் இருக்கட்டுமே, நான் மோஷத்துல அது இருக்க முடியாது,
ஏன்னா பிரமிக்கிறாக பிரமாணம். ஸ்ருதி ஸ்ருதி என்ன சொல்லிடுத்து நமக்கு, அங்க ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம், ஆனந்த தவிர்த்து தவிர்த்து வேற ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் ஆனந்தம். பிரம்மத்துக்கும் ஆனந்தம், நமக்கும் ஆனந்தம், ரெண்டு பேருடைய சம்பந்தம் ஆனந்தம், எல்லாம் ஆனந்தமா இருக்கு அப்படின்னா ஸ்ருதி வந்து சொல்லு கொடுத்து ஆனந்தம் அஜரோ அபயம் பிரம்ம ஆனந்தமே. அதில் பார்க்கணும் அஜரன் ஜர கிடையாது, விருத்தாப்பியம் இல்லை, பயம் கிடையாது அப்படின்லாம் அங்கே வாக்கியம் சொல்லிட்டு ஹயப்பிரத்தனைக்கு கல்யாண கீதானு கொடுத்து இதானே மோட்சம்ன்றதை எப்படிப்பட்ட பெருமாள் அனுபவிக்கிறது தானே. அதனால சர்வாத்மனா பாவாத்மகம், அதுல ஒரு தோஷமும் நம்ம சித்தாந்தத்தில் இல்லை அப்படின்னு நீங்க சாதிக்கிறார். இப்ப பாருங்க ஸ்லோகம், மோக்ஷாபாவே முதாஸ்ய சபரிகரமிதம் சாதனம் சிந்தியமானம் முக்திச்சே பிராந்தி சித்தா பிரமயே பவிதா யாவதாத்மஸ்வரூபம் க்ஷேத்ரஜ்ஞம் நித்யமுக்தம் கதையிதுரபல சாதனாத்யாயுக்தம் பிரத்வம் சாத்மா விமுக்தி நயவிதவிமத சாது பாவாத்மிகாணிவாய கல்யாண குணஜாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஃ.